ஓம் சாந்தி. 3/11/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உள்ளமும் புறமும் சுத்தமானவர்களாக இருங்கள். எந்த விதமான கெட்ட பழக்கமும் இப்போது உங்களிடம் இருக்கக்கூடாது. கேள்வி: பிராமண குழந்தைகள் தந்தையிடமிருந்து முழுமையிலும் முழுமையான ஆஸ்தி அடைவதற்கு எந்தெந்த தாரணைகளின் மீது கவனம் வைக்க வேண்டும்? பதில்: அதில் ஃபஸ்ட் பாயிண்ட், இந்த பிறவியில் தந்தையினுடையவர் ஆகிய பிறகு 100 மடங்கு தண்டனை அடையும்படியான எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், தந்தை யார் மிகவும் இனிமையானவரோ அவர் உங்களை தனக்கு சமமாக இனிமையானவர்களாக ஆக்குகிறார். எனவே பிறருக்கு துக்கம் கொடுக்கும்படியான கசப்பான எந்த ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. 3வது பாயிண்ட், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரின் குழந்தைகளாகி அனைவரின் துக்கத்தையும் நீக்க வேண்டும். மனம் சொல் செயலால் சுகம் கொடுக்க வேண்டும். 4வது பாயிண்ட், இகழ் புகழில் சமமான நிலை இருக்க வேண்டும். இந்த முரளியில பாபா ரொம்ப அழகாக சத்தியுகத்தில் திவசம் கொடுக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்காதுன்னு புரிய வைக்கிறார். இப்போ கலியுகத்தில் திவசம் கொடுக்குறாங்க அப்படின்னா, வாழும் போது அவங்கள அதிருப்தி ஆக்கியிருப்போம், கசப்பான வார்த்தைகள் பேசியிருப்போம், மன கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கோம், அதெல்லாம் சரி பண்ணணும், அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, இல்லைன்னா அவங்க நமக்கு தடைகளை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க அப்படின்ற காரணத்திற்காக திவசம் கொடுப்பாங்க. ஆனால் சத்தியுகத்தில் அது போன்ற நடத்தை எதுவுமே இருக்காது. எல்லாருமே இனிமையானவர்களாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாருடைய வாயிலும் கசப்பான வார்த்தைகள் வராது, யாரும் யாருக்கும் துன்பமும் கொடுக்க மாட்டாங்க. ஆகையால் இதை மாதிரி திருப்திப்படுத்த வேண்டிய பழக்கங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றார். அதற்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் அங்கே பிராமணர்களும் இருக்க மாட்டாங்க. இந்த திவசம் கொடுக்கக்கூடிய, அதாவது அந்த முன்னோர்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் செய்து படைக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்காதுன்னு புரிய வைக்கிறார். சிவ பாபா சொல்கிறார், உங்களுக்கு ஆஸ்தி என்னிடமிருந்து தான் கிடைக்குது, இந்த பிரம்மா மூலமாக எதுவும் கிடைக்கிறதில்ல, இவர் வந்து வெறும் ரதம்தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். இவர் என்னுடைய ரதம் என்பதற்காக இவருக்கு ஏதாவது சலுகை கொடுப்பேனா அப்படின்னா, இல்லை. நீங்கள்லாம் எப்படி முயற்சி செய்கிறீங்களோ அதுபோல் இவரும் முயற்சி செய்யணும் அப்படின்றார். அதற்கு பிரம்மா பாபா சில நேரம் நகைச்சுவையாக கேட்குறாரா, ஓகே எனக்கு சலுகை வேண்டாம், ஆனால் வாடகை கிடைக்கும் தானே, சும்மா நகைச்சுவைக்காக பாபா அப்படி கேட்குறார். மற்றபடி இந்த பிரம்மா பாபாவு கூட அது போன்ற எந்த ஆசையும் இல்லை அப்படின்றார். வைரங்களை சுரங்கத்திலிருந்து தோண்டி எடுக்கும் போது அது வெறும் கல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை மிஷினில் ஏற்றுவாங்க, டைமண்ட் கட்டிங் மிஷின், பாலிஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அழகான வைரமாக மாறும். அதுபோல் பாபா சொல்கிறார், ஞானம் என்ற பாலிஷிங் மிஷின், கட்டிங் மிஷினில் ஏற்றும் போது நீங்களும் அழகானவர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு. வரதானத்தில் பாபா பாஸ்வீத்தானர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு புரிய வைக்கிறார். அதாவது தண்டனை இல்லாமல் நம்ம தேர்ச்சி பெறணும், கௌரவமாக தேர்ச்சி பெறணும். அந்த ஸ்டேஜை பற்றி பாபா புரிய வைக்கிறார். தன்னுடைய எண்ணங்களின் குழப்பம் அல்லது தண்டனைகளிலிருந்தும் கூட விடுபட்டு இருக்கக்கூடிய பாஸ்வித்தானர் ஆகங்கன்றார். பாஸ்வித்தானர் என்றால் மனதிலும் கூட, அதாவது எண்ணங்களிலும் கூட தண்டனை அடையக்கூடாது. அதாவது எண்ணங்களின் தண்டனை அப்படின்றது மிக சூக்ஷ்மமான தண்டனை, சூக்ஷ்ம தண்டனை அப்படின்னு சொல்லலாம். இந்த தண்டனை வேற யாரோ கொடுக்கல, தனக்குத்தானே கொடுத்துக்கிற தண்டனை. தர்மராஜரின் தண்டனை பின்னாடி கிடைக்குது, ஆனால் இப்போவும் ஒரு தண்டனை கிடைச்சிட்டு தான் இருக்குது, அதுதான் எண்ணங்களின் தண்டனை. ஆகையால் பாஸ்வித் ஆனர் அப்படின்னா தர்மராஜருடைய தண்டனையும் இருக்கக்கூடாது,
எண்ணங்களின் தண்டனையும் இருக்கக்கூடாது, ரெண்டுலேயும் விடுபட்டு இருக்கணும். இதுதான் பாஸ்வே தோனர் ஆகக்கூடியவர்களுடைய அடையாளம் அப்படின்னு நல்லா புரிய வைக்கிறார். மற்றபடி வார்த்தைகள், செயல்கள், சம்பந்தம், தொடர்பின் விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள், கண்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். ஆனால் எண்ணத்தில் கூட குழப்பம் வரக்கூடாது. எண்ணத்திலும் தண்டனை இல்லைன்னா பாஸ்வே தானர் ஆயிடுவீங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். அதுக்கு அந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படின்றார். அதாவது சில நேரங்களில் பச்சாதாபப்படுறோம், நான் ஏன் இப்படி பேசினேன்னு தெரியலையே, நான் ஏன் இப்படி செய்தேன்னு தெரியலையே, இது ஒரு விதமான தண்டனை. சில நேரம் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வு ஏற்படும், கில்ட்டி கான்ஷியஸ் பிரிக்ஸ் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உள்ளுக்குள்ளே குத்திட்டே இருக்கும். ஆகையால் இந்த பச்சாதாபம், குற்ற உணர்வு இதிலிருந்தெல்லாம் யார் விடுபடுறாங்களோ அவங்க தான் பாஸ்வே தானர் ஆக முடியும்னு பாபா ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. சத்குரு வாரத்திற்கு விருக்ஷபதி நாள் என்றும் சொல்லப்படுகிறது. விருக்ஷபதி நாள் என்றால் தந்தையின் நாள். அமாவாசை என்று காரிருளின் இரவு முடிவடைகிறது, பிறகு பகல் தொடங்குகிறது, சந்திரன் உதிக்க ஆரம்பிக்கிறது. மேலும் அந்த நாளில் பித்ருக்களுக்கு திவசம் கொடுத்து அனைவரையும் திருப்திப்படுத்தப்படுகிறது. அது எல்லைக்கு உட்பட்ட அமாவாசை. இப்போது தந்தை எல்லையற்ற அமாவாசையில் வந்திருக்கிறார். தந்தை வரும்போது அரைக்கல்பத்தின் காரிருள் முடிவடைகிறது, பிறகு சத்தியுகத்தில் வெளிச்சமே வெளிச்சமாகிவிடுகிறது. அங்கே ஒருபோதும் பித்ருக்களுக்கு படைக்கப்படுவதில்லை. இது எல்லையற்ற அமாவாசையாகும். சத்தியுகத்தில் பித்ருக்களுக்கு படைக்கப்படுவதில்லை, அங்கே பிராமணர்களே இருக்க மாட்டார்கள். அதற்காக அங்கே யாரும் இறக்க மாட்டார்கள் என்பதல்ல, ஆனால் இந்த பழக்கங்கள் எல்லாம் அங்கே இருக்காது. அங்கே அனைவரும் முற்றிலும் இனிமையானவர்களாக இருப்பார்கள். துக்கத்தின் விஷயம் எதுவும் இருக்காது. ஒருபோதும் கசப்பான வார்த்தைகள் பேச மாட்டார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இங்கே கலியுகத்தில் அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு படைப்பாங்க, திவசம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியதை படைச்சிட்டு அவங்கள திருப்திப்படுத்துவாங்க. இது எல்லைக்கு உட்பட்ட அமாவாசையின் விஷயம். அது ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, பாபா எல்லையற்ற அமாவாசைக்கு வரார். காரிருள் முடிகிற நேரத்தில் வந்து எல்லா கணக்கு வழக்குகளையும் முடிக்கிறதுக்கான வழி சொல்கிறார். அதுக்கப்புறமா சத்தியுகத்தில் இந்த பழக்கம் எல்லாம் இருக்காது அப்படின்றார். இந்த கலியுகத்தில் துக்கம் கொடுத்துருப்பாங்க, கசப்பான வார்த்தைகள் பேசியிருப்பாங்க, செய்ய வேண்டியதை செய்யாமலும் இருந்திருப்பாங்க. அதனால் அவங்கள எப்படியாவது திருப்திப்படுத்தணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக படைப்பாங்க. ஆனால் எல்லையற்ற அமாவாசையில் பாபா வந்து நம்ம மூலமாக எல்லாருக்கும் சுகம் கொடுக்க வைக்கிறார், எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறார். ஆகையால் அங்கே சத்தியுகத்தில் நம்ம வந்து திவசம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதற்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு இல்லை, பிராமணர்களே இருக்க மாட்டாங்க, இந்த பழக்கங்கள் எல்லாம் இருக்காதுன்னு அழகாக புரிய வைக்கிறார். எல்லையற்ற அமாவாசையில் பாபா வந்து நம்ம மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வைக்கிறார். ஆகையால் பக்தி மார்க்கத்தில் கூட அந்த எல்லைக்கு உட்பட்ட அமாவாசைக்கு இதெல்லாம் செய்கிறாங்கன்னு புரிய வைக்கிறார். இப்போது யார் எவ்வளவு முயற்சி செய்வார்களோ அந்த அளவு வரிசை கிரமமாக உயர்ந்த பதவியை அடைவார்கள். அங்கே திருடுவார்கள் என்று சொல்ல முடியாது, உள்ளமும் புறமும் தூய்மையாக இருக்கும். இங்கே உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இவை அனைத்தும் இராவண ராஜ்யத்தின் கெட்ட நடத்தையாகும். பாபா இப்போது இவை அனைத்தையும் ஒரேயடியாக முடிக்க வைக்கிறார். அனைவரின் கெட்ட பழக்கங்களும் ஒரேயடியாக நீங்கிவிடுவதில்லை, நேரம் எடுத்துக்கொள்ளும். எவ்வளவுக்கெவ்வளவு யோகத்தில் இருப்பார்களோ அந்த அளவு ஒவ்வொரு அடியும்
நாம் யோகத்தில் இருக்கிறோமா? பாவக்கர்மம் எதுவும் செய்யவில்லை தானே என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதாவது யோகத்தில் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே செக்கிங் செய்து கொண்டே இருப்பாங்க அப்படின்றார். சுயம் இனிமையானவனாகி பிறரை இனிமையாக மாற்றுகிறேனா என்று பார்க்க வேண்டும். தானே கசப்பானவராக இருந்தால் பிறகு மற்றவர்களை எப்படி இனிமையாக ஆக்குவீர்கள்? இங்கே அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உடனே வெளிப்பட்டு விடுவார்கள், மறைக்கவே முடியாது. அதாவது நம்ம எப்படி இருக்கிறோம், இனிமையாக இருக்கிறோமா கசப்பாக இருக்கிறோமா, இதெல்லாமே தெரிஞ்சிடும், வெளிப்பட்டுடும். இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படின்றார். என்னுடைய குழந்தையாகி ஏதாவது தலைகீழான காரியம் செய்தால் மிகவும் கடுமையான தண்டனையை அனுபவிப்பீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பதவியும் கீழானதாக ஆகிவிடும். ஒன்று, காம விகாரத்தின் இம்சையின் மூலம் மனிதர்கள் முதல் இடைக்கடை துக்கமடைகிறார்கள். இரண்டாவதாக, கோபத்தில் வந்து ஒருவரை ஒருவர் அடித்து துக்கம் கொடுத்து துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிறார்கள். இங்கே மனம் சொல் செயலால் அப்படிப்பட்ட எந்த காரியமும் செய்யக்கூடாது என்று குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. நாம் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரின் குழந்தைகள். எனவே அனைவருக்கும் எப்படி துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பது என்ற இந்த யுக்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போது செய்திருக்கக்கூடிய கர்மங்களின் கணக்கு வழக்கு முடிந்து போகிறது. இந்த பிறவியில் என்னென்ன பாவ கர்மங்கள் செய்திருக்கிறீர்களோ அதை சொல்வதின் மூலம் பாவம் பாதி நீங்கிவிடும் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் பல பிறவிகளாக செய்திருக்கும் பாவ கர்மங்கள் தலை மீது நிறைய இருக்கிறதல்லவா? ஆகையால் இந்த பிறவியில் பாவக்கர்மம் ஆகிவிடும்படியான எந்த கர்மமும் செய்யக்கூடாது. மேலும் யோக பலத்தின் மூலம் பல பிறவிகளின் பாவக்கர்மங்களை பஸ்மம் செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த பிறவியில் தந்தையினுடையவராக ஆகி எந்த பாவக்கர்மமும் செய்யக்கூடாது. இவர்கள் பாப் தாதா அல்லவா? ஆஸ்தி உங்களுக்கு அவரிடமிருந்து கிடைக்கிறது, இவரிடமிருந்து அல்ல. இவர் வெறும் ரதம்தான், இவரிடமிருந்து எதுவும் கிடைக்காது. இவர் ரதம் என்பதற்காக ஷிவ் பாபா இவருக்கு சலுகை கொடுப்பதில்லை. சில நேரம் இந்த பிரம்மா பாபா எனக்கு வாடகை கிடைக்கும் அல்லவா என்று நகைச்சுவையாக கேட்கிறார். இருந்தாலும் நீங்கள் எப்படி முயற்சி செய்கிறீர்களோ அப்படியேதான் இவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மா யோக பலத்தின் மூலம்தான் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். எந்த அளவிற்கு யோகம் இருக்குமோ அந்த அளவிற்கு தூய்மையாகுவீர்கள். பிறகு தனக்கு சமமாகவும் பிறரை ஆக்க வேண்டும். இகழ் புகழில் சமமான மனநிலையில் இருக்க வேண்டும். பலருக்குள் கோபத்தின் பூதம் இருக்கிறது, அதனால் மிகவும் கோபப்படுகிறார்கள். எனக்குள் கோபமே இல்லை என்று யாரும் சொல்லிக்கொள்ள முடியாது. சிலருக்குள் அதிகமாகவும் சிலருக்குள் குறைவாகவும் இருக்கிறது. சிலர் பேசுவதே சண்டை போடுவது போல இருக்கும். சம்பூர்ணமடையும் நேரம் நெருங்கும் வரை மெல்ல மெல்ல துரு நீங்கியபடியே இருக்கும். குழந்தைகள் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். கோபப்படுவது, பொய் சொல்வது, இவை அனைத்தும் விகாரங்கள் ஆகும். குழந்தைகளே, இப்போது ஏதாவது பாவக்கர்மம் செய்தீர்கள் என்றால் பிறகு மிகவும் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அங்கே என்னுடன் தண்டனை கொடுக்கக்கூடிய தர்மராஜரும் இருப்பார். இங்கே தண்டனை வெளிப்படையாக கிடைக்கிறது. கர்ப்ப சிறையில் கூட தர்மராஜரின் தண்டனையை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அது மறைமுகமான தண்டனை, அதாவது மறைமுகமாக கிடைக்கும் தண்டனை. சிலருக்கு நோய் வருகிறது, அதுவும் கூட கர்ம வினையாகும். ஏற்கனவே செய்த பாவத்திற்கு இப்போது தண்டனை கிடைக்கிறது.
இப்போது செய்ததற்கும் இப்போதே கிடைக்கலாம், பிறகு கர்ப்பசிறையிலும் கிடைக்கும். அது மறைமுகமானது. அதாவது இரண்டு விதமான தண்டனை கிடைக்குது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஒன்று வெளிப்படையாக தெரியக்கூடியது, இன்னொன்று வெளிப்படையாக தெரியாது, உள்ளுக்குள்ள கர்ப்பத்தில் அனுபவிக்கக்கூடியது, மறைமுகமான தண்டனை அப்படின்றார். ஆக வெளிப்படையான தண்டனை, மறைமுகமான தண்டனை. வெளிப்படையான தண்டனை அப்படின்னா இப்போ நோய் வருது அப்படின்னா அது வெளியில் தெரியுது இல்லையா, நம்ம அனுபவிக்கிறது. இது கர்ம கணக்கு அல்லது கர்ம சுமை அப்படின்னு சொல்லலாம். கர்ப்பத்தில் உள்ளுக்குள்ளே நம்ம அனுபவிக்கிற தண்டனை, அது மறைமுகமான தண்டனை. இந்த வெளிப்படையாக கிடைக்கக்கூடிய தண்டனை ஏற்கனவே செய்த பாவ கர்மங்களுக்கானதாக கூட இருக்கலாம், அல்லது இந்த ஜென்மத்தில் செய்த கர்மங்களுக்கானது கூட இருக்கலாம். ஆகையால் வாழ்ந்துட்டுருக்கும் போது கூட தண்டனை வந்து கிடைக்கும், கர்ப்பத்திலையும் கிடைக்கும்னு புரிய வைக்கிறார். இப்போது தந்தை இவற்றிலிருந்து விடுவித்து கொண்டிருக்கிறார். பரம்பிதா பரமாத்மா மற்றும் தர்மராஜ் தந்தை இருவரும் ஆஜராகி இருக்கிறார்கள். இப்போது இது அனைவருக்குமே இறுதி நேரமாகும், அனைவருக்குமே தீர்ப்பு கிடைக்கப் போகிறது. இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. சம்பூர்ணமாக வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. தனது நன்மைக்காக முடிந்த அளவிற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளாகிய நீங்கள் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக வீடு வாசலை விட்டு விடுங்கள் என்று தந்தை சொல்வதில்லை. இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் இருங்கள் என்று மட்டுமே பாபா சொல்கிறார். இப்போது பல தர்மங்களை அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வது என்பது தந்தையின் காரியமாகும். இது என்னுடைய வேலை என்று ஷிவ் பாபா சொல்கிறார். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து இந்த காரியத்தை செய்கிறேன். நீங்கள் அனைவரின் படகையும் கரை சேர்க்கிறீர்கள். அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். இந்த விஷயங்கள் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, அதுவும் வரிசை கிரமமாக இருக்கிறது. யார் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் வழிகாட்டிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வேலை வழிகாட்டுவதாகும். குழந்தைகளாகிய நமக்கு தந்தை எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார் என்று நிரந்தரமான குஷியில் இருக்க வேண்டும். சிலர் கெட்ட சகவாசத்தினால் எப்படி விழுந்து விடுகிறார்கள் என்றால் ஒரே அடியாக தங்களுடைய பதவியை இழந்து விடுகிறார்கள். வைரங்களை தோண்டி எடுக்கும் போது முதலில் அது கல்லாக இருக்கும், பிறகு சுத்தம் செய்து பாலிஷ் செய்து வைரமாக ஆக்குவார்கள். உங்களையும் ஞானம் என்னும் மெருகூட்டும் யந்திரத்தினால் பாலிஷ் செய்யும் போது நீங்களும் எவ்வளவு நன்றாக ஆகிவிடுகிறீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட். இப்போது இது இறுதி தீர்ப்பிற்கான நேரம் என்பதால் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. தனது நன்மைக்கான முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். கோபத்தை விட்டுவிட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தந்தையிடமிருந்து முழுமையிலும் முழுமையான ஆஸ்தி அடைவதற்கான விருப்பம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டும். தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஆக வேண்டும். வர்தானம், தன்னுடைய எண்ணங்களின் குழப்பம் அல்லது தண்டனைகளிலிருந்தும் கூட விடுபட்டு இருக்கக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆகங்க, அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகங்கள். பாஸ் வித் ஆனர் என்றால் மனதிலும் கூட, அதாவது எண்ணங்களிலும் கூட தண்டனை அடையக்கூடாது. தர்மராஜரின் தண்டனையோ பின்னால் கிடைக்கப் போகிறது. ஆனால் இப்போது தன்னுடைய எண்ணங்களின் குழப்பம் அல்லது தண்டனைகளிலிருந்தும் கூட விடுபட்டு இருப்பது என்பதுதான்
பாஸ்வி தானர் ஆகக்கூடியவர்களின் அடையாளமாகும். வார்த்தைகள், செயல்கள், சம்பந்தம், தொடர்பின் விஷயமோ பெரிய விஷயங்கள், அதாவது கண்களுக்கு தெரியக்கூடிய பெரிய விஷயங்கள். ஆனால் எண்ணத்திலும் கூட குழப்பம் வரக்கூடாது என்ற அப்படிப்பட்ட உறுதிமொழி எடுங்கள். அப்போது பாஸ்வி தானர் ஆகுவீர்கள். ஸ்லோகன்: ஞானம் என்ற நெய் மற்றும் யோகம் என்ற திரி சரியாக இருந்தது என்றால் குஷியின் தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. கருமங்கள் செய், அதில் நல்லதே செய், தர்மத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ நிற்க வேண்டும். கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதி தேவனே உன் முன் வருவார், நீ உன்னை ஆயத்தம் செய்வாய், நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், நல்லதை செய் என்றும் நல்லதை செய், நல்லதை செய் என்றும் நல்லதை செய். அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய், கெடுமனத்தார்க்கும் நல்லதை செய்வாய், அவர் மனம் திருந்திட காண்பாய். பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும், தீவினையை செய்யாதே. பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும், தீவினையை செய்யாதே. கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், நல்லதை செய் என்றும் நல்லதை செய், நல்லதை செய் என்றும் நல்லதை செய்.